ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கறிவேப்பிலை புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. பொதுவாகவே சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம கறிவேப்பிலையை எதில் சேர்த்துனாலுமே ஒதுக்கி வச்சுடுவாங்க. அதில் எவ்வளோ தான் நல்லது இருந்தாலும் அதை யாருமே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செய்து கொடுங்க, அதில் ஒரு துளி கூட மிச்சம் வைக்காமல் எல்லோரும் சாப்பிடுவாங்க. இதை செய்கிறதுக்கு தேவையான பொருள் நோட் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இடையில டிப்ஸ் சொல்லியிருப்பேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட செய்முறை பார்க்கலாம் வாங்க. பேனில் ஒரு கப் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த கருவேப்பிலையை வந்து நல்லா வறுத்து எடுக்கணும். நல்லா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலையாக எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு முன்னாடியே நல்லா தண்ணியில் அலசிட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வறுக்கும் போது நல்லா வறுப்படும், சீக்கிரமாகவும் வறுப்படும். கருவேப்பிலை முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. ரொம்ப காஞ்ச மாதிரி ரொம்ப பழசு யூஸ் பண்ணாதீங்க, அதோடய ஃப்ளேவர் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் கருவேப்பிலையை இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா, இது கருவேப்பிலை புளிக்குழம்புன்னு சொன்னிங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்கங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டுருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேனில் ஒரு 50 மில்லி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி செய்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும், அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க. அது நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் பெருங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்ச பிறகு 1/2 கப் பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு வந்துட்டு கட்டாயம் நிறையா சேர்த்துங்க. இந்த புளிக்குழம்புக்கு பூண்டு நிறையா சேர்த்துனா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பூண்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா செவந்து வரணும். இப்போது 1 கப் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் கிடைச்சா அதை பயன்படுத்துங்க. சின்ன வெங்காயம் பயன்படுத்தும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு சின்ன வெங்காயம் கிடைக்காதனால நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1 கப் பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்துருக்கேன். கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி நல்லா கரையணுங்க, அது வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். தக்காளி வந்துட்டு நல்லா கரைஞ்ச பிறகு தான் மசால் சேர்த்துணும், அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா மேஷ் ஆகி வந்திருக்கு. இப்போ இது கூட தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 3 ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி காரத்தை கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலே இந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கட்டும். நம்ம சேர்த்துன பொடியெல்லாம் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நல்லா கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாங்க. நான் இதுக்கு வந்து ஒரு பெரிய எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு புளிக்கரைசல் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த குழம்புக்கு வந்து புளி வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துணும். நல்லா புளிப்பாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து கொதிக்கணுங்க. அதுக்குள்ளே நம்ம இது கூட சேர்த்த வேண்டிய கருவேப்பிலையை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்காக 1/2 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். நல்லா நம்ம வறுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த கருவேப்பிலையும் இந்த தேங்காயோடு சேர்த்துக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு ட்ரையாக ஓட விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை வந்துட்டு குழம்போடு சேர்த்துக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது கூட வந்துட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வச்சிடாதீங்க. குழம்பு வந்து நம்ம புளிக்காய்ச்சல் செய்வோம் இல்லைங்களா, கிட்டத்தட்ட அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். உங்களுக்கு நல்லா கொதித்த பின்னாடி பாருங்கள், குழம்போட கலரே மாறி இருக்கும். நம்ம புளிக்காய்ச்சல் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி கலரில் வந்திருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சு நம்ம சேர்த்துருக்க எண்ணெயெல்லாம் கசிஞ்சு வருங்க. அதுதான் குழம்போட ஃபைனல் ஸ்டேஜ். நல்லா கலரே மாறி இருக்கும், உங்களுக்கு நல்லா டார்க் கலராக வந்திருக்கும்.
இப்போ பாருங்கள் ஒரு 8 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஓரத்துலலாம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் கசிஞ்சு வந்திருக்கு. நம்மளோட கருவேப்பிலை புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இறக்கி வச்ச பிறகு பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் திக்காகிடும் குழம்பு. இது கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. குழம்போட கலரே மாறி இருக்குது பாருங்கள். இதுதாங்க சரியான ஸ்டேஜு. இதை வந்து நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 நாள் ஆனாலுமே கெட்டு போகாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா ஆற வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன். எந்த அளவுக்கு எண்ணெய் கசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் எல்லாமே மேக்ஸிமம் வெளில வந்துருச்சு. இந்த குழம்ப வந்துட்டு இன்றைக்கி சாப்பிட்றத விட நாளைக்கு சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த கருவேப்பிலை புளி குழம்பை செய்து பாருங்கள். செய்து பார்த்து எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.